வணக்கம் நண்பா. புதுசாக பார்த்தோம்னா பஜாஜ் கம்பெனிலேருந்து இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்குது. அதாவது ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டாமினார் பைக்கையும் அப்டேட் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்த டாமினார் 400 அதுக்கப்புறம் 250cc அந்த செக்மெண்ட் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எப்படி மாற்ற போகிறாங்கன்னா, கம்ப்ளீட்லி இந்த பைக் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு காம்படிஷனுக்காக கொண்டு வந்த பைக்குகள் தான். ஸோ அதனால் இந்த பைக்கோட அந்த பேஸ் இருக்குது இல்லை, ஸோ இந்த பேஸையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ இந்த தடவை பஜாஜ் பார்த்தோம்னா ட்ரையம்போட கொலாபரேஷன் பண்ணி 400cc மாடல்ஸை வந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கம்ப்ளீட்டா இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிசைன் முதல் கொண்டு சேஞ்ச் பண்றதுக்கும் பஜாஜ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸாக்டா நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எதையுமே யூஸ் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பான அப்கிரேடா இருக்க போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்த டாமினார் 250 அதுக்கப்புறம் 400cc செக்மெண்ட் அந்த பைக்குகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அந்த பைக்ல இல்லாம இருந்திருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, சோ இந்த தடவை GPS நேவிகேஷன் அதுக்கப்புறம் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாம எக்ஸிஸ்டிங்கா இருந்த ஃபியூச்சர்ஸை இன்னுமே அப்கிரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ பிரைஸ் வைசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் டீசென்டான பிரைஸ்ல கொடுப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பட் இந்த டைம் டாமினாரோட பிளாட்ஃபார்மே மாத்த போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸா இருந்துச்சு எனக்கு கேட்கும் போது. சோ இன்னும் நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டீடைலா வீடியோ பண்ணலாம். சோ இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்ற மாதிரி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. டாடா.